வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. போன சீசன்ல ஜட்ஜா வந்த கல்யாணி இந்த சீசனோட ஆங்கரா வந்துட்டேன்னு சொல்லு. கல்யாணிடா அப்படின்னு கெத்தாவே சொல்லலாம். இதே மாதிரிதான் கெத்தா நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வந்து போன வாரம் கலக்கிட்டு போனாங்க. அதே வெறியோட இந்த வாரமும் பயங்கரமா வந்து அப்படி இப்படி பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம். அதெல்லாமே பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜட்ஜஸ் வெல்கம் பண்ணும். சோ லெட்ஸ் வெல்கம் அ பியூட்டிஃபுல் ஜட்ஜஸ் ஆன் தி ஸ்டேஜ். இன்னைக்கு ஜட்ஜஸ் எல்லாம் அப்படியே கார்ஜியஸா வந்திருக்கீங்க, வெரி பியூட்டிஃபுல்லி ட்ரெஸ், சோ பிரிட்டி பிரிட்டியா இருக்கீங்க. என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? பேசிக்கலி எல்லாருமே செம்மையா கலக்குவாங்க, செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதையும் தாண்டி நிறைய கவுண்டர்ஸ், நிறைய கருத்துலாம் நம்ம கண்டெஸ்டன்ட்ஸ் கிட்ட எதிர்பார்க்குறோம். ஸோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். ஓகே, இதே எனர்ஜியோட அப்படியே ஃபுல்லாக ஷோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஜார்ஜஸ், ப்ளீஸ் டேக் யூர் சீட்ஸ். கலக்கல் காமெடி கேங்ஸ்டர்ஸோடைய ஜட்ஜஸ் வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் சோஃபா அப்படியே எம்டியாவே இருக்கு, ஏன்னா நம்மளுடைய மென்டார்ஸை கூப்பிட வேண்டிய நேரம். சோ லெட்ஸ் வெல்கம் ஆர் காமெடி மான்ஸ்டர்ஸ் மென்டார்ஸ் ஆன் டு தி ஸ்டேஜ். நான் வந்து நம்மளுடைய காமெடி கேங்ஸ்டருக்கு ஒரு சின்ன சஜஷன் மட்டும் சொல்றேன். வின் பண்றோமா லாஸ் ஆகிறோமான்னு முக்கியம் இல்ல, ஃபன் பண்றோமா ஆடியன்ஸ் கிட்ட மாஸ் ஆகிறோமா அதான் முக்கியம். Thank you so much mentors. இதே மாதிரி உற்சாகமா நீங்க வந்து பேசிக்கிட்டே இருக்கணும், அது எங்களுடைய ஆசை. சோ அப்படியே உங்களுடைய சீட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா will be very happy. ஸோ ஜட்ஜஸ் வந்துட்டாங்க, மென்டார்ஸ் வந்துட்டாங்க, டீம்ஸும் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க வேண்டிய நேரம். இந்த டீம் ஸ்டேஜுக்கு வந்தாலே போதும், எல்லாரையும் சிரிக்க விடுவாங்க, தெரிக்க விடுவாங்க. ஸோ நான் இப்படி சொல்லும் போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ லெட்ஸ் வெல்கம் ஆராத்து பரம்பரை ஆன் டு தி ஸ்டேஜ். எல்லாரும் ஒழுங்குமாதான் வேலை செய்யணும் வச்சுக்கோ.
ஆமா இங்க புதுசா ஒரு ரெண்டு பேரை சேர்த்து இருந்தேன் வேலைக்கு. எங்க அவங்க ஆளை காணும்? There is no chutney without chutney. ட்ரெண்டிங்கா வரானுங்க. காக்கா வடையத்துல இருந்து பாத்துக்கிறோம், இட்லி எத்துல இருந்து யாரா பாத்துக்கிறீங்களா? ஏன்டா பேர் என்னடா? என் பேரு மங்கள். மங்களா? தாவால வந்த செங்கல் மாதிரி மங்களா. டேய் டேய் நீயா லேட்டு? இன்னும் நல்லா கழுத்து வலித்தேன். ஏன்டா இவ்வளவு பெரிய மண்டை வச்சிருந்தா கழுத்து எப்படி வெயிட் தாங்க? எப்படி கழுத்து வெயிட் தாங்க? பாத்தியா? ஆனா என்னதான் லேட்டா வந்தாலும் நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்துக்கிறோம். பாத்தியா சார், இந்த சாப்பாடு எங்களுக்கு மட்டும். ஒரே ஆளுக்குள்ள அஞ்சு பேர் ஆடுறாங்க. ஒழுங்கு மரியாதை வேலையை பாக்கணும் சொல்லிட்டேன், புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுது சார். ஓகே சார், ஓகே சார், அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க. எங்க வேணா அடிங்க, ஆனா இங்க மட்டும் அடிக்காதீங்க சார். ஏன்டா அங்க அடிக்கூடாது? பாத்தியாரா, நம்ம ஆபீஸோட ஐடி கார்டு உடைய கூடாதுன்னு அவ்வளவு பாதுகாப்பா சொல்றான் சார். அதுக்கு இல்ல, பாக்கெட்ல சிப்ஸ் பாக்கெட் இருக்கு சார், சாப்பிட முடியாது. கீழே பாரு, பிஸ்கட் பாக்கெட். ஹாய் பிஸ்கட். இந்த மேனேஜர் ரொம்ப அடிக்கிறாரா? சூப் ஆர்டர் பண்றா உட்காந்து. அம்மா நான் சூப் சாப்பிடலடா. ஒழுங்க மரியாதை வேலையை பார்க்கணும் சொல்லிட்டேன் உங்களுக்கு. உன்னை பார்க்கும் போது எனக்கு கவிதை கவிதை தோணுது. அப்படியா? நீ அழகா இருக்கடி. அப்படியா? ஹாய் ப்ரோ, நான் என்ன பார்த்தா எப்படி இருக்குது? பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி போனா போதேன்னு தண்ணி ஊத்தி அணைச்ச மாதிரி இருக்கு. என்ன பார்த்தா எப்படி இருக்கு ப்ரோ? டேய் உங்களுக்கு என்ன பார்த்தா ப்ரோ இது? லவ் பண்ண விடுங்களேடா காலங்காத்தால ப்ரோ. அப்ப நீங்க ஆபீஸ் ஒர்க் பண்ண வரலையா? காலைல இருந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? கொஞ்சம் படுக்கிறேன், மேனேஜர் வந்தா குரல் கொடு. நீ ரெஸ்ட் எடுடா, நான் பாத்துக்கிறேன். இவனை ரொம்ப கலாய்கிற மச்சான், நான் போய் மேனேஜர் கூட்டு வந்தா கூட்டு போட்டா இங்க பாருங்க சார் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்ம ஆபீஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி யோசிச்சுக்கிட்டு அப்படியே. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செச்சர்ல போயிருக்கியா? இல்ல போனது இல்ல. உள்ள வாங்க. வேணா பரவாயில்ல, உள்ள வாங்க. டேய் மேனேஜர் வந்தா குரல் கொடுந்தான்டி சொன்னேன். வேற நான் கண்ணாடி மூஞ்சி தொடங்கும் போது எங்க வச்சுட்டா கண்ணு வர தெரியல. எங்க போலாம்? கோயம்புத்தூர்ல பெருகிறதுக்கு சென்னையில இருந்து ஒருத்தர் குஞ்சுன்னு போனானா? என்ன பண்றோம்? அதான் பாத்துட்டு இருக்கோம். ஒரு பத்து பேர் கூப்பிட்டு அன்னதானம் பண்ணுங்க.
நீ லஞ்ச் பிரேக்ல லவ் பண்றா, உங்களுக்கு லஞ்ச் பிரேக் வர ஒரு கேடா உங்களுக்கு. எனக்கு இப்ப ஒரு முக்கியமான கால் வந்தது. நீங்க எல்லாரும் இப்ப வீட்டுக்கு கிளம்பலாம், ஆபீஸ் மூட போறோம். ஏன் சார்? அதுக்குள்ள யாரோ டூப்ளிகேட் சர்டிபிகேட் கொடுத்து சேர்ந்திருக்கீங்க. இது என்னன்னு செக் பண்ணிட்டு நாளைக்கு உங்க எல்லாருக்குமே கால் வரும். சார் அப்போ இன்னைக்கு தான் ஆபீஸ் கடைசி நாளா? அது நாளைக்கு கால் வரும்போது தான் தெரியும். நாளைக்கு உங்களை பாப்போமோ என்னமோ தெரியல. இல்ல எல்லாரும் பாத்துப்போமோ என்ன தெரியல. சரி நான் கிளம்புறேன் சார். ஏய் நானும் கிளம்புறேன் சார். ஏய் நானும் கிளம்புறேன் சார். ஏய் நாலு ஆளு கிஸ்ட் போறானுங்க, நான் என்ன ஆயிடுச்சுக்கிறேன். போலி சர்டிபிகேட்னு தெரிஞ்ச மானமே போய்டும். எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுத்துறா ப்ளீஸ். குடுக்குறேடி, பார்த்தா படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்க. போலி சர்டிபிகேட் வச்சு வேலைக்கு சேர்ந்திருக்க. இப்போ உன்னோடது எந்த டூப்ளிகேட்? உன்து டூப்ளிகேட்டா? எந்த மாத்த முடியுமாடா? ஆ ஒரிஜினல் மாத்தி கொடுத்துருவாங்க. ஏய் போடி அப்படி மாட்டினா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்பி தான் என்னணும். சரி வாடா தேடலாம். ஏய் ஏய் என்னடா பண்ணுகிறீங்க? ஏய் அந்த நாய் உண்டி இருக்குல்ல அந்த மாதிரி வராங்களா வெல்ல? ஏய் என்னடா பண்ணு வரீங்க உள்ள இருந்து? ப்ரோ சர்டிபிகேட் தேடி வந்தோம் ப்ரோ. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, அதனால சிப்ஸ் சாப்பிட்டுக்கிறோம் ப்ரோ. சிப்ஸ் சாப்பிடுறீங்களா? என்னடா எனக்கு குத்துறாங்க டேய். அப்போ நீங்களும் போலீஸ் சர்டிபிகேட் தானா? அப்போ நீங்களும் போலீஸ் சர்டிபிகேட்டா? இல்லை இல்லை நாங்கள் டூப்ளிகேட் சர்டிபிகேட். ஓ டூப்ளிகேட் டூப்ளிகேட் சர்டிபிகேட்டா? பத்தாவது கூட படிச்சிருக்க மாட்டானுங்க போல. பார்ட்டிசிபேட் சர்டிபிகேட்டா செம்மையா பண்ணிய, பங்கமா இருந்தது. எப்படி இருந்தது நம்ம மென்டாஸ்ட கேட்டலாம். சோ ஆஹா, ஒரு ரொம்ப ஒரு நீட்டான ஆக்ட் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அந்த கவுண்டர் ரொம்ப பிடிச்சிருந்து. பிரகாஷ் அண்ட் ராஜ் ரெண்டு பேரோட கவுண்டர்ஸ் நல்லா இருந்தது. அண்ட் ரோஷினி, ஆனந்த், பிரவீன் கேரக்டர் பிளே பண்றது, கிளைமேக்ஸ்லாம் அல்டிமேட் பிளேலாம் இன்னமா பண்றீங்க. அண்ட் நம்மளுடைய கலக்கல் காமெடி கேங்ஸ்டர்ஸ் வேற ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. ஸோ மோகனம் சுந்தர ஆபீஸ் சூப்பரா பண்ணிருக்கீங்க. Thank you so much, Mentors. நீங்க அப்படியே உட்காந்துடலாம். எனக்கு தெரிஞ்சு உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெருமை மழை வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மென்டாஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜட்ஜஸ் என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னு கேட்டலாம். இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது?
யாதவி அப்படியே சொல்லுங்க, இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருந்தது? ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த ஆக்டே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு, எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய கவுண்டர்ஸ், நிறைய சிரிச்சோம். அண்ட் லாஸ்டா ரோஷினி கண்ணு தெரியாம நாஞ்சில் அடிச்ச அந்த பிளே எல்லாம் செம்ம காமெடியா இருந்துச்சு. ராஜ் சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன் எல்லாம் செம்மையா பண்றான், வேற லெவல். ஸோ ஜட்ஜஸ், அடுத்து உங்கள்கிட்ட ஒரு கஷ்டமான கேள்வி வந்து நான் முன் வைக்க போகிறேன். எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு மென்டாஸே சொல்லிட்டாங்க, பட் இந்த டீமில் பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரை சூஸ் பண்ண போறீங்க? பிரகாஷ். உங்களோட விக்டரியை வந்து டீமே செலிப்ரேட் பண்ணுறாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். எங்களுக்கே தெரியும் நீங்கள் வந்து என்ன கொடுக்க போறீங்கன்னு, பட் உங்கள் வாயாலே சொல்லிடுங்க. விசிலா முரசா? முரசு. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தெரிய தெரியன்னு தெரிஞ்சுட்டாங்க. அடுத்து நம்மளுக்காக எந்த டீம் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அமர்கல சங்கம். சோ லெட்ஸ் வெல்கம் அமர்கல சங்கம் ஆன் டு தி ஸ்டேஜ். வாழ்க்கை பூரா இந்த மூட்டை நான் சுமக்குறேன், கை கால் வலிக்கும். அத பத்தி யோசிக்கவே மாட்டறல நீனு. தேவலாம பேசாத, வீடு எங்க இருக்கு? வீடு தானே தம்பி. எந்த ஏரியால வீடு பாக்குறீங்க? அத்தடி இவரா, எந்த ஏரியால கூட நான் வீடு பாப்பேன், ஆனா நீ இருக்க வீட்டுக்கு பக்கத்துல மட்டும் வீடு பாக்கவே மாட்டேன். எந்த கிட்ட போட்டு வந்தாலும் அடங்க மாட்டானயா. ஐயோ, என்ன கட்டிக்க போறமா? ரோல்ஸ் ராய்ஸ்ல கூட்டி போவான் நினைச்சேன், இப்படி ரோட் ரோடா அலைய விடுவான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அம்மா, இந்த ரோட் ரோலர் எப்படிமா ரோல்ஸ் ராய்ஸ் ஏற முடியும்? ஏமா அப்படி பண்ற? எதுக்கு எடுத்தாலும் குத்த சொல்லிட்டே இருக்கறேன்னா. நான் என்ன குத்தமா சொல்றேன், அங்க இருக்கறதானே சொல்றேன். ஆமா, இப்படிதான் முன்னாடி ஒரு வீட்ல குடி இருந்தவங்க, அந்த வீட்ல ஏதாவது குத்தம் இருக்கு அப்படி இப்படி இருக்குன்னா சரினு சொல்லலாம். வீட்டு ஓனர்ட்டே போய் உங்க பொண்டாட்டி சரியில்லை அப்படி இப்படி இருக்கான்னு சொல்லி அங்க போய் குத்துனா, அங்க என்ன போட்டு கழுத்துல நங்கு 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 குத்தி அனுப்பிட்டான். எல்லாம் ஒன்னாலதான் இப்ப வீடு வீடா தேடிட்டு இருக்கோம். அப்போ எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் சொல்றீங்களா? ஏய், அப்படியே கோபப்படுற சாக்குல இது என்ன தூக்கலான்னு பாக்குறீங்க? தா வச்சிருவேன். ஏய் சூப்பரா, வா வா வா, வீடு தேடு. இதே கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்றது? இவ்வளவு பெரிய வீடு, ஐ பங்களாவாது வேணா. என்னங்க என்னங்க, நீங்க பாருங்க டாய்லெட் போர்டு. வாவ், தானம் இல்லம், வீடு வேற தானமா இருக்கு. கருணை இல்லம், கண்டிப்பா ஒரு கருணை உள்ள மனுஷனா தான் இருப்பாரு, சச்ச குவாலிட்டி பர்சனா தான் இருப்பாரு. இவர்கிட்ட தான் நம்ம வீடு கேட்கணும். சார், சார் என்னங்க என்னங்க, அந்த வீட்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்ப கரெக்டா இருக்கிறேமா. சார், 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 வாடகைக்காரங்களா இருந்தாலும் எதுக்கு இந்த பேப்பர்ல பாக்குறீங்களா? அவங்களுக்கும் எனக்கு இருக்கிற பாண்டிங் போயிருக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பாண்டு பேப்பரை கொண்டு வந்திருக்கேன். பரவாயில்ல, நீங்க தானே இந்த சச்சே ஜெனியூன் பர்சன் சொன்னது. சொல்லுங்க சார், அந்த வீடு பாக்கணும், அந்த வாடகைக்காக கேட்கலாம்னு வந்திருக்கோம் சார். அப்படிங்களா? ஆமா சார். ஓகே, வாங்க 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 சார். இதுதான் வீடு. அப்படியா, சூப்பர் சார். வாங்க வாங்க, அவங்களே கூட்டிட்டு வாங்க. பரவாயில்ல சார், அவங்க அங்கேயே இருக்கட்டும், பரவாயில்ல.
ஆமாமா வாசலே சரியில்லை, நான் வெளியே நின்னுக்கிற பரவாயில்ல. அவங்க வரனா பரவாயில்ல, வீடு பரவாயில்லையே நல்லா இருக்கா சார்? சூப்பரா இருக்கு சார், அப்படியே உங்களை மாதிரி சுத்த குவாலிட்டி வீடா இருக்கு சார். சார் தேங்க்யூ சோ மச் சார். உள்ள வந்து பாருங்க, வாங்க உள்ள வந்து பாருங்க சார். இங்க பாருங்க, உள்ள வந்து பாக்குற அளவுக்கு எங்கள்கிட்ட டைம் இல்ல. ஏன்னா லக்கேஜ் எல்லாம் இருக்கு. ஆமா லக்கேஜ் கொஞ்சம் நிறைய தான் இருக்கு சார். இல்ல சார் பரவாயில்ல. அப்போ மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பேசிடலாமா? பேசிடலாம் சார், பேசிடலாம் சார். வீட்டு அட்வான்ஸ் 1 லட்சம் ரூபாய். வீட்டு அட்வான்ஸ் 1 லட்சம் ரூபாயா? எதுக்கு சார்? வீட்டு வாடகை 5000 ரூபாய். 5000 ரூபாயா? ஆமா. 1 லட்சம் இருந்தா நம்ம எதுக்கு 5000 ரூபாய் வாடகைக்கு நாங்க வர போறோம்? சூப்பரா. அதெல்லாம் கிடையாது, இங்க எல்லா ஏரியாலும் 1 லட்சம் ரூபாய் தான் அட்வான்ஸ், 5000 ரூபாய் தான் வாடகை வாங்கிட்டு இருக்கா. இவன் தான் பாருங்க, வேற வீடு போங்க. நல்ல வீடா இருக்கு, பேசி முடிச்சிருங்க. இந்த மனுஷனும் சச்ச குவாலிட்டி நல்லா தான் இருக்காரு, அதனால கொடுத்து விட்டுருவோம். அதை கொடுத்து சார் இதாங்க சார், 1 லாக் செக் இருக்கு, செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் செக்கா? ஆமா சார், ரொம்ப ஓப்பனா இருக்கு. தேங்க்யூ சார். பரவாயில்ல, இதாங்க அக்ரிமெண்ட், இதை படிச்சு பார்த்துட்டு சைன் போட்டு கொடுங்க சார். என்ன சார் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? படிச்சு பாத்துட்டு கொடுத்தாதான சரியா இருக்கும் எல்லாமே. எவ்வளவு நல்லவரா இருக்காரு, எப்படி இருக்கிறாரு, சச்ச வண்டர்ஃபுல் பர்சன். எங்க வீடு ரொம்ப பிடிச்சிருச்சு. சீக்கிரம் போடுங்க, ஏன்னா சாருக்கு படிக்க தெரியாதுன்னு நினைக்கிறேன். என் கிளாஸ் பெட்டரா அவரு பாவம்ல. என்ன சூப்பர் சார், அக்ரிமெண்ட் கொடுங்க சார். மறந்து சார் கொடுங்க, சாவிய புடிங்க சார். தேங்க்யூ சார், சந்தோஷமா இருங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். போங்க, ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வாங்க வாங்க சார். அந்த அக்ரிமெண்ட் என்கிட்ட கொடுத்தீங்க, நான் கொஞ்சம் வச்சுப்பேன். ஆ சரி, தேங்க்யூ சார். அக்ரிமெண்ட் உங்ககிட்ட ஒரு காப்பி இருக்கட்டும், என்கிட்ட ஒரு காப்பி இருக்கு, சரிங்களா? ஓகே சார், தேங்க்யூ சார். ஒரு மாதத்திற்கு பிறகு சார். சார் வாங்க சார். ஹவுஸ் ஓனர் வந்திருக்கேன். வாங்க சார் வாங்க. வீடு நல்லா இருக்கா சார்? வீடு சூப்பரா இருக்கு சார். விசாலமா இருக்கா? சூப்பரா இருக்கு சார். சார் நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சு வாடகை பணத்தை நான் எடுத்து வச்சிருக்கேன். கொடுங்க. இதாங்க சார், நீங்க கேட்ட 5000 ரூபாய். 5000 ரூபாய் இங்க இருக்கு. இது 15000 ரூபாய். 15000 ரூபாய் நான் எதுக்கு சார் கொடுக்கணும்? என்ன உங்களுக்கு தெரியாதா? ஒரு மாசம் முடிஞ்ச பிறகு வாடகை 4 மடங்கா இருக்கணும்னு அக்ரிமெண்ட்ல போட்டிருக்கேன். அக்ரிமெண்ட்ல அந்த அக்ரிமெண்ட் எடு. போட்டிருக்கேன் அக்ரிமெண்ட்ல, தெல்ல தெளிவா போட்டிருக்கேன். இந்தாங்க இந்தாங்க அக்ரிமெண்ட்ல போட்டிருக்கா. ரெண்டாவது பேஜ்ல ரெண்டாவது பேராகிராஃப்ல எடுப்பா ஒரு லைன்ல போட்டிருக்கேன், படிச்சு பாருங்க. ரெண்டாவது பேஜ்ல ரெண்டாவது பேராகிராஃப் எடுப்பா இல்லையா சார்? எப்படி பாத்தீங்க? இந்த இப்படி தான் பார்த்தேன். அப்படி பார்த்தா எப்படி தெரியும்? இந்த லென்ஸ்ல வச்சு படிச்சு பாருங்க. ரெண்டாவது பேஜ்ல ரெண்டாவது பேராகிராஃப்ல எடுப்பா இருக்கா? ஒரு மாதத்திற்கு பிறகு வீட்டில் வாடகைக்கு இருந்தால் ரூபாய் 15000 உயர்த்தி 20000 கொடுக்க வேண்டும். என்ன சார் இவ்வளோ பெரிய விஷயத்தை இவ்வளவு சின்னதா எழுதி வச்சிருக்கீங்க? இவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு இது சின்ன விஷயம் தான்ப்பா. எதையா சின்ன விஷயம்? 20000 சின்ன விஷயமா? நாங்களும் கொடுக்க மாட்டோம். யோ நாங்க வீடு காலி பண்றோம் சார், போங்க சார், வர மாட்டோம். அப்ப 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் தர முடியாது, கேன்சல் சார். எதுக்கு 1 லட்சம் ரூபாய் தர முடியாது? கேன்சல் அப்படின்னு அக்ரிமெண்ட்ல போட்டிருக்கேன். அக்ரிமெண்ட்ல போட்டிருக்கேன். ஆமா எங்க இருக்கு அக்ரிமெண்ட்ல? 7வது பேஜ்ல 7வது லைன்ல எடுப்பா ஒரு லைன் இருக்கு, அதுல படிச்சு பாருங்க. இருக்கா 7வது லைன்ல எடுப்பா ஒரு லைன்? படிங்க படிங்க. குடியேறி அது படிங்க. குடியேறி ஒரு வருடத்திற்கு வீட்டை விட்டு காலி செய்தால் அட்வான்ஸ் 1 லட்சம் திருப்பி வழங்கப்பட மாட்டாது. மாட்டாது சார். என்ன சார் இது பெரிய விஷயத்துல சின்ன சின்னதா எழுதி வச்சிருக்கீங்க? ஏய் வாடி நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போவோம். போலீஸ் ஸ்டேஷன் ஒரு காப்பி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. போனீங்க உங்களுக்கு தேவையில்லாத டிராவல் ஆலோ. சுபார் இந்தாங்க புடிங்க. பார்த்துமா என்ன ஏமாத்தி தலையில கட்டி வச்சாலும் சாப்பிட்டீங்களா மாப்பிள்ள? நீங்க கூப்பிட்டீங்களா?
அம்மா சாப்பிட்டீங்களா? மாப்ள நீங்க கூப்பிட்டீங்களா? அம்மா சாப்பிட்டீங்களா? மாப்ள நீங்க கூப்பிட்டீங்களா? ஓ எல்லாரும் போயிட்டீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. சூப்பர் அக்ஷயா. என்னாச்சு மாப்பிள்ள, ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க? என்னாச்சு மாப்பிள்ள, என்ன சொல்றீங்க? ஆமா மாமா, கிப்ஸ் மேட்டர் இதெல்லாம் 25 வருஷம் சர்வீஸ் மாப்பிள்ள, 25 வருஷம் சர்வீஸ். சின்ன சின்ன பசங்க எழுதின சின்ன சின்ன பிட்டா டப்பு 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 டப்புனு புடிக்கிற மாப்பிள, சின்ன சின்ன பசங்க சின்ன சின்ன பிட்டாதான் எழுதுவாங்க. பெருசு பெருசா மாத்திர மாட்டாங்க. ஏன் மாமா அப்படி பண்றீங்க? மாப்பிள்ள நீ ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்க. அத கூட மாப்பிள்ள முதல்ல கூட நான் பாக்குறேன். பாருங்க, ஒரு மாசத்துல வீடு வேலி பண்ணலன்னா பாருங்களேன் நீங்க என்ன. மாப்பிள்ள ஆராம் சே செக் சலிரு, நான் பாக்குறேன். 20,000 ரூபாய் கொடுக்குமா? 1,00,000 திருப்பி தர மாட்டானோ? என்ன எழுதி வச்சிருக்கான் தெரியுமாமா? என்ன எழுதி வச்சிருக்கான்? மாப்பிள்ள நீ கவலைப்படாத, நான் வந்துட்டல்ல எப்படி சமாளிக்கிறேன்னு மட்டும் பாரு, நீ கவலைப்படாத. இந்தாங்க என்னோட 1,000 ரூபாய், எங்க உங்க 7,000 ரூபாய். 7,000 ரூபாய் ஏன் சாரா? யோ, என் வீட்டுல இருக்கிற ஒரே ஒரு லைட், ஒரே ஒரு ஃபேன், ஒரே ஒரு டிவி, ஒரே ஒரு பொண்டாட்டி. என்னோட ஷேர் 1,000 ரூபாய், எங்க உங்க ஷேர் 7,000 ரூபாய். வச்சிருக்க ஃப்ரிட்ஜி, ஏசி, வாஷிங் மிஷின் அதுக்கெல்லாம் 1,000 ரூபாய், நான் இவங்களுக்கு 7,000 ரூபாய் கொடுக்கணுமா? ரெண்டு வீட்டுக்கும் ஒரே மீட்டர் தான், அதனால என்னோட ஷேர் இவ்வளோ, உங்களோட ஷேர் இவ்வளோ கொடுங்க. நான் எதுக்கே கொடுக்கணும்? அப்படி 3 மடங்கு அதிகமா கேட்கறோம் வீட்டிற்கு வாடகை வருபவர்கள் கரண்ட் பில்லை 3 மடங்காக வேண்டும். ஹவுஸ் ஓனர் 1 மடங்கு கட்டினால் போதும். அப்படின்னு 8வது பக்கத்துல இடுப்பா இருக்கா? 8வது பக்கத்துல இடுப்பா இருக்கா? எங்க காசு பாருங்க மாமா. ஏண்டா சின்ன பசங்களை இங்க வாடகைக்கு அனுப்புனா அவங்கள்ட்ட காசு பிடுங்கி வீட்டுல இருக்கிறது எல்லாமே ஏமாத்தி அவங்கள்ட்ட வாங்குறியா? இந்த பாண்ட் எல்லாம் பொண்ணு கிடையாது. ஏன் கிழிச்சு போட்டீங்க? ஓ, இதுக்கப்புறம் நிறைய வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்கேன்? இந்த வீட்டுல வர பெண்மணி எங்க வீட்டுக்கு வந்து பாத்திரத்துல கழுவணும், துணியெல்லாம் துவைச்சு காயப்படணும். வீட்டு ஓனரை கைய வாங்கின 38,000 அபராதம், வீட்டு ஓனரை குத்த வாங்கின 48,000 அபராதம். அப்ப கொலை பண்ணா, கொலை பண்ணா எழுதவே இல்லையே. இப்படி இப்படி வாவோ, நான் யாருன்னு? அமர்கள சங்கம் எப்படியா இப்படிலாம் யோசிக்கிறீங்க? வேற லெவல்ல இருந்தது, எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. மென்டாஸ்ட கேட்டலாமா டைரக்டா? ஐயா சொல்லுங்க. நீங்க என்னதான் ஃபுல்லா ஒரு காமெடியா கொடுத்தாலும் ரெண்டு நல்ல விஷயங்கள் நீங்க மக்களுக்கு இதுல சொல்லியிருக்கீங்க. ஒண்ணு வந்து, நம்ம எப்ப போனாலும் ஒரு புது வீட்டு குடி போனாலும் அக்ரிமெண்ட்டை தெளிவாக படிச்சு போகணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, நம்ம ஏதோ சும்மா அக்ரிமெண்ட் தானே கையெழுத்து போட்டு கொடுத்துருவோம், ஆனால் உள்ள என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு படிச்சு பார்த்து தான் கொடுக்கணும்னு சொல்லி. ரெண்டாவது, இந்த சிரிச்சுட்டே பேசக்கூடிய யாரையும் ஏமாத்தக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா சில பேர் இப்படிதான் ரொம்ப இடிக்கணிக்க பேசுவாங்க, சரி ரொம்ப நல்லவங்க நினைப்போம், ஆனால் அவங்க தான் அதிகமாக நம்மளை ஏமாத்துறவங்களா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு விஷயங்களை மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க, சூப்பர், நல்லா இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மென்டார்ஸ். மென்டார்ஸ் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு, ஒரே பாராட்டு தான். ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுடலாமா? சொல்லுங்க, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? சொல்லவே வேண்டாம், செமையாக பண்ணிட்டீங்க. இன்னைக்கு டாப் மோஸ்ட் பார்த்தா அக்ஷயாவோட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிங்கிள் கேர்ளாக நின்று எங்களுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுத்தாங்க. சைலண்ட்டாக ஒரு கமெண்ட் போட்டுட்டு வந்துட்டே இருந்தாங்க. சீரியஸாக அக்ஷயா சூப்பராக பண்ணிகிட்டே இருக்கீங்க. வர இதில் இன்னும் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். செமையா பண்ணிட்டீங்க. அமர்கள சங்கத்துக்கு விசிலா மொரசா ஜட்ஜஸ் முரேசு. அமர்கள
சங்கம் இன்னைக்கு நிறைய அப்ரிசியேஷன் உங்களுக்கு வந்திருக்கு. இன்னும் நிறைய பெஸ்டான பெர்ஃபார்மன்சஸ் உங்கள்ட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கோம். ஆல்ரெடி ரெண்டு பெர்ஃபார்மன்சஸ் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து எந்த டீம் நம்மளுக்காக பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்டேஜுக்கு வந்தாலே சிரிப்பு ஒரு பக்கம் மெசேஜ் ஒரு பக்கம் ரெண்டும் கலந்த கலவையா பயங்கரமான ஒரு ஸ்கிரிப்டா கொடுப்பாங்க. ஸோ யாரை சொல்றேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். லெட்ஸ் வெல்கம் அடாவடி வம்சம் ஆன் டு தி ஸ்டேஜ். அந்த பொருளை வச்சு பார்த்தா எவ்வளவு தூரம் வேணாலும் வெளிச்சம் கிடைக்கும். ஏய் பாத்தியா, எதை சொல்றதுன்னு தெரியதா? தெரியலையே. அந்த புதையலுக்குள்ள மாணிக்கம் வைடூரியம் வைரம் சொல்லி வெளிச்சு தரக்கூடிய பொருள் நிறைய இருக்கு மாட்டேங்கடா. வேற என்ன இருக்கு இந்த மாதிரி? அந்த புதையல வச்சு கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாத்தையும் நம்ம சிரிக்க வைக்கலாம். பாத்தியா, அதுல இருக்கக்கூடிய பணம் பொட்காசுகளை வச்சு எல்லாத்தோட வறுமையை அடைச்சு எனக்கு சிரிக்க வைக்கலாம்னு சொல்றான்டா. அப்ப உடனே அந்த புதையல் எடுக்கிறோம். போரா, உங்க கண்ணுக்கு அந்த மேப் தெரியுதா? உங்க கண்ணுக்கு அந்த மேப் தெரியுதா? தெரியுது. நம்ம வாங்க போய் அந்த மேப்ப பார்க்கலாம். பஜ்ஜி எழுந்துரு, பஜ்ஜி எழுந்துரு, எழுந்துரு, பஜ்ஜி எழுந்துரு.
நான் மேப்பை பார்த்துட்டேன். எங்களுக்கு கழட்டி கொடுங்க, அதுக்கு வேணும். கழட்டி கொடுங்க, அந்த மேப்போட தான் நாங்க போகணும். ஏய், நீ மேப்போட போக வேணாம், மானத்தோட போக வேணாம், காட்டுங்க. ஏய், அந்த மேப் எங்கடா பார்த்த? அந்த மேப்பையா? நீங்க ரெண்டு பேரும் திரும்பி நில்லுங்க. திரும்பி நிக்கணுமா? என்னடா சொல்றாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. சேர்ந்து? இதுதான் மேப். இந்த மேப்பை வச்சுதான் நம்ம புதையல் எடுக்க போறோம். இந்த மேப் வச்சு புதையல் எடுக்க போறியா? இங்கதான் புதையல் இருக்கா? அங்க புதையல் இல்ல, அந்த மேப் வழியா போனா புதையல் இருக்கு. அப்பா போய் நம்ம புதையல் எடுக்கிற இப்பவே இருக்கலாம். சொன்னே வெகு தூரம் பயணிக்கலாம். இதுதான் புதையல் புதையல் சொல்லிட்டு இருந்தீங்களா? ஏய், எல்லாமே அவங்களுக்கு ஏத்த புதையலா இருக்குடா. ஏய், நீ கடைசியா ஒண்ணு சொன்னையே, எவ்வளவு பெரிய மன கஷ்டத்துல இருந்தாலும் சிரிக்க வைக்கணும்னு சொன்னையே, அது என்ன புதையல்ரா? அங்கிள், உங்களுக்கு அதான் இருக்கு, இருங்க காட்டுறேன். இந்தாங்க. ஏண்டா இது மட்டும் எப்படா மன கஷ்டம்? கைத்திருங்க, ரிப்பன் கட் பண்றாரு. ஏண்டா இத்தனை புதையல் கொடுத்து இது நம்ம மன கஷ்டத்துல இருந்தா சிரிக்க வைக்கணும்னு சொல்றானே, என்னடா நினைச்சிட்டு இருக்கான? பார்த்தா கேன போய் நினைச்சிட்டு இருக்கானா இவன்? ஐயோ, போதா நம்ம காட்டுக்குள்ள வந்து ரெண்டு பேர்த்த சாவிச்சிட்டோம். நம்ம வா போயிடலாம், ஓடிடலாம். ஓகே பச்சி, நானும் ஓடி வரேன். இவ்ளோ போட்டோவை பார்த்து சிரிக்கிறாங்கன்னா அது என்ன போட்டோன்னு நம்மளும் பார்க்கணுமே. அப்படிங்கிற மாதிரி அடாவடி வம்சம் வந்து ரொம்ப கியூட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மென்டாஸ்ட்ட கேட்டலாமா? ஸோ அன்சார் அவர்களே சொல்லுங்க, எப்படி இருக்கு அடாவடி வம்சம்? வந்து எடுத்துக்கிட்ட லைன் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிற ஒரு லைன், குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அந்த கேரக்டர். அப்புறமா வந்து மக்கள் எல்லாருக்குமே இந்த காட்டுவாசி பாஷையெல்லாம் பேசுறது ரொம்ப பிடிக்கும். பட்டு இந்த கெட்டப்காக, இந்த ஒரு பிளேக்காக இவ்வளோ நேரம் வந்து அவங்க வந்து அந்த கெட்டப் மேக்கப் அதெல்லாம் போட்டுக்கிட்டு, அந்த ட்ரெஸ் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சுட்டு பண்ணுறாங்கல்ல, அதுக்காக சிறந்த பாராட்டுகள் கொடுத்துலாம். அண்டு நல்லா இருந்தது, ஆக்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்டு குருவை வந்து நான் ரொம்ப ரசித்தேன், ஏன்னா அவர் வந்து இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணி இந்த செட்டிலேயே யாருமே பார்க்க மாட்டாங்க, வேற லெவலில் பண்ணிட்டார் குரு. வாழ்த்துக்கள் குரு. ஸோ இந்த டீமுடைய பெஸ்ட் பர்ஃபார்மர் யாரு அப்படின்னு கேட்க வேண்டிய நேரம். ஸோ கேட்டலாம், ரிதி நீங்களே சொல்லுங்க, யார் அந்த பெஸ்ட் பர்ஃபார்மர்? கியூட்டா பண்ண குருதா. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு முரசு வருதா இல்ல விசில் வருதா அப்படிங்கறத பார்த்தலாம். ஸோ முரசா இல்ல விசிலா? ஜட்ஜஸ், முரசு. ஸோ அடாவடி வம்ச
படத்தோட அருமையான பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பாத்துறோம். நம்மளுடைய டீம்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எல்லாருமே பாத்துறோம். பட் இந்த டீம் ஓனர்ஸோட பெர்ஃபார்மன்ஸை இப்ப பார்க்க வேண்டிய நேரம். அப்சல்யூட்லி நம்மளுடைய மென்டார்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்க போறோம். So let's welcome our mentors onto the stage. ஏண்டா உன் ஆக்ட்ல தான் டான்ஸ் ஆடுறேன்னு பார்த்தா இப்ப எவன் ஆக்டா இருந்தாலும் போய் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சியா? அம்மா என்ன என்னது என்ன கேட்டப்பது? நான் ஷாருக் கான் இந்திய ஆக்டர். ஏன்னா இங்கே ஆக்டர் நிரூபிக்க முடியல, இந்தியில போய் நிரூபிக்க போறியா? இங்கும் தேடி விக்கிற மாதிரி ஒரு மூஞ்சி இந்திய ஆக்டர் போடா. உங்க மூஞ்சி நல்லா இருக்குல்ல. ஏய் ரே ஷாருக் கான் போடா. என்னம்மா என்ன பாட்டு காட்டுன? காட்டு வழி. காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு மூஞ்சி, காட்டு வெளியே வா. என்னங்கடி எப்படி கலாச்சம் பாத்தியா? போற வரங்களை இப்படி கலாச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குங்க. இதை விட அசிங்கமா இருக்கணும். எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. உன் கூட பண்றது எனக்கு தாண்டி அவமானமா இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணலையா? சரி சரி வாங்க வாங்க. ட்ரெயின் எப்போறன்னு போய் கேளியா? வள வளன்னு பேசிட்டு இருக்க. என்னம்மா குப்பால் ராயா, ட்ரெயின் எப்போ வரும்? பொறுப்பா வரும். ஆமா இவ்வளவு பேரை ஏத்திட்டு போனா பொறுப்பா தான் வரணும், பின்ன பொறுப்பு இல்லாமையா வரணும். என்னோட முக்கிய பண்றியா தெரியும். இப்படி எல்லாரும் கலாச்சிட்டே இருப்பேன். நம்ம பாட்டுக்கு சிரிக்கிறாங்க இல்ல அதெல்லாம் நான் பாக்குறதே கிடையாது. வாங்க வாங்க பாருமா, இது ஜட்ஜி சீட்டு மாதிரி சும்மா உட்கார்ற இடம் கிடையாது. காமெடி ஆக்ட் ட்ரெயின் என்ன பண்ணும்? ஆடிட்டே இருக்கணும். உலகை ஜெயிக்க சொன்ன அம்மா சொல்லே அவன் தான் காமெடி பண்ணிட்டு இருக்க, நீயும் கோஆபரேட் பண்ணிட்டு இருக்க, ஏந்து போங்கடா. அண்ணா மூஞ்சே சின்ன மூஞ்சி, அதுல இவ்வளவு பெரிய தாடி, இவ்வளவு பெரிய விங்க ஒட்டி, இன்னும் குட்டி மூஞ்சியா மாத்தி வச்சிருக்கீங்க. நீ வந்ததுல இருந்து சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். I avoid it. We also avoid you only gave the entry. But English தெரியாது பைத்தியக்காரே. I don't like it. But I don't like it. We also don't like it. You only came. Who are you? I am man. It's not a English class. What is this? You bloody rubbish. Take this. யார் நீ? I am yours. ஏடா பீர் பாட்டில் கேஸ் மாதிரி நீ யாசா? வைலன்ஸ் வைலன்ஸ். போய் உட்காரு. ஐ லைக் இட், கேட்ச் இட், பட் ஐ அவாய்ட் இட். ட்ரெயின்னா நாலு பிச்சைக்காரங்க வரதமா செய்வாங்க. பிரச்சனைகள் தான் போபது.
கழுத்து மேலே போட்டா அது வரைக்கும் வீட்டுக்கு போவோம். இவன் யாரு எனக்கு தெரியல, இப்ப கண்டுபிடிக்கிறேன் இவன் யாரு. பாத்ரூம்ல வர கிருமி தானே நீ, உண்மையை சொல்ல. பாத்ரூம்ல மரத்துல வரமே ஒரு கிருமிய. கச்சிக்கிற சிங்கத்தை விட அது உடக்கூடிய மூச்சு காத்துக்கு தான் சுத்தியாவது வயிட்டுக்கு எடுத்துட்டு வர்றாங்களா, உன்னை விட ஹைட்டா இருக்கு. சிங்கத்தோட கர்ஜனைக்கு தான் தெரியும் என்ன. இரு யாரும் சொல்லாத, உனக்கு என்ன தெரியும் பாப்போம், இவருக்கு என்ன தெரியும் இப்ப பாக்குறோம் சொல்லு. சிங்கத்தோட கர்ஜனைக்கு தான். நீ வா, ஏன் ஓடுற, ஏன் ஒளியற, அடி தைரியமானால் தானே அடி. கோவப்படுற சிங்கத்தை விட சொல்லு, அது கர்ஜிக்கிற மூச்சு காத்துக்குதான் வலிமை அதிகம். டேய் வலிமை கிளிமணி தப்பா பேசாத போட. என்னால முடிஞ்ச வரைக்கும் உன்னை செஞ்சுட்டேன், உனக்கு ஏதாவது இருந்தா செஞ்சுக்க. வணக்கம் வணக்கம், யாரு நீங்க? டிடி யாருன்னு சொல்ல சார். டிடி யார் சார்? செருப்பு திருடி மாற்ற மாதிரி இருக்கான் இவன் பேரு சேது மாதவனா. சரி சரி ஓகே, அதாவது எல்லாரும் வந்துட்டாங்க, இன்னைக்கு நீ பாத்துக்கிட்டே இருக்கீங்க, சாப்பிடறதுக்கு ஏதாவது எடுங்க. எம்மா என்ன நடக்குதுன்னு தெரியுமா இங்க? ஓகே, அவன் யாருன்னு தெரியுதா? அவன் பொண்ணு கிடைக்காத பொறமோக்குமா, சாப்பிடறதுக்கு ஏதாவது எடு. இருங்க, எனக்கு அவன ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனுக்கு பன் ஆச்சு குடுக்கறேன். குடும்பத்தோட மலைக்கு போறோம். நீங்க மலைக்கு போறோம்னா சாமியும் ஏதா கும்பிட போறியா? ஊட்டி கொடைக்கானல கூட மலை இருக்கு, அங்க போறேன்டா. என்னடா சொல்ற, பொண்ணுங்களை கூட்டி அப்பங்கார ஏன்டா ஊட்டி கொடைக்கானலுக்கு போற? ஏன்டா நான் என்ன இதெல்லாம் பொண்ணுங்க நினைச்சிட்டு இருக்கியா? என்னோட பொண்டாட்டிங்கடா. என்னடா சொல்ற, ஏய் பல்ல இருக்கவன் பொக்கடா சாப்பிடுறான்டா. பல்ல இருக்கவன் சாப்பிடலாம், பல் செட்டு போட்டவங்களா சாப்பிட்டா எப்படா? அதாவது ரெண்டு பேரும் ரீல்ஸ் நினைச்சிட்டு இருக்கீங்க, வெளியே போங்க, ஷோ நடக்குது. நம்ம போய் ஊட்டி கொடைக்கானல் போவோம். ஏ பட்டா, அப்ப அந்த பொண்ணு உனக்கும் இல்ல எனக்கும் இல்ல, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம வேணா இந்த கல்யாணியை ட்ரை பண்ணுவோமா? அதுக்கு நான் ட்ரெயின் தண்டவாளத்தையே குதிச்சிருவேன். அவனுக்கே பிடிக்கலையம்மா. யாருமா நீ, எதுக்குமா நீ, ஏமா நீ, ஏமா. இப்ப நம்ம ஷோடைய எண்டுக்கு வந்துட்டோம். சோ இட்ஸ் டைம் டு வெல்கம் தி ஜட்ஜஸ் அண்ட் மென்டர்ஸ் ஆன் டு தி ஸ்டேஜ். ஓகே, சோ மென்டர்ஸ் அண்ட் ஜட்ஜஸ் இன்னைக்கு மூணு டீமே உண்மையாலுமே பிரமாதமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த மூணு டீம்ல இருந்து ஒரு பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண டீமை பிக் பண்றது ரொம்பவே கஷ்டம்னு எங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் காலத்தின் கட்டாயத்தினால் அந்த பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண டீம் யாரு? இன்னைக்கு பெஸ்ட் அப்படின்னா நமக்கு இந்த ஒரு ஆபீஸ்க்குள்ள நடக்கிற விஷயத்த அவ்வளவு அழகா யதார்த்தமா காட்டிய அரசு பரம்பரை. இன்னைக்கு பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண டீம் அப்படினு சொல்லிட்டு அராத் பரம்பரை வந்து சாய்ஸ் பண்ணிருக்காங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ் டீமுக்கு. அண்ட் உங்களுக்கு கிளியர் வியூ ஆப்டிகல்ஸ் அண்ட் ஐ கேர் விருகம்பாக்கம் வழங்கக்கூடிய 10,000 மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர்.
இன்னைக்கு பெஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ண டீமை வந்து செலக்ட் பண்ணது எவ்வளோ கஷ்டமா இருந்ததோ அதே மாதிரி பெஸ்ட் பெர்ஃபார்மர் சூஸ் பண்ணதோ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் நம்ம வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த வாரத்துடைய பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு? ஜட்ஜஸ் நீங்களே சொல்லிடுங்க. நோ டவுட் நம்ம அக்ஷயா தான். ஸோ அக்ஷயா உங்களுக்காக AKS ஆட்ஸ் அண்ட் கஸ்டமைஸ் கிஃப்ட் ஷாப் வழங்கக்கூடிய 5000 மதிப்பிலான ஒரு கிஃப்ட் வவுச்சர். ஸோ இந்த எபிசோட பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புறோம். அதே மாதிரி அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் முறை திஸ் இஸ் விஜய் கல்யாணி அலாங் வித் தி டீம் ஆஃப் கலக்கல் காமெடி கேங்ஸ்டர்ஸ் சைனிங் ஆஃப்.